அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட் பொங்கல் தாங்க. நான் இன்றைக்கி கோதுமை ரவையை வச்சு ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருந்தேன். நெய் சூடானதும் நம்ம 10 முந்திரி பருப்பு, 4-5 திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு இந்த நெய்யிலேயே நம்ம கோதுமை ரவையை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கோதுமை ரவையை வந்து ரொம்ப கழுவக்கூடாது, 1-2 வாட்டி கழுவிட்டு கழுவுனா போதும். ரொம்ப கழுவுனோம்னா அதில் உள்ள ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடுங்க. இப்போ கோதுமை ரவையை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு 1 கப் அளவு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா 1-2 நிமிஷம் அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த கோதுமை ரவையில் நம்ம இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க. பெரியவங்களாம் ஸ்வீட் பொங்கல் சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி கோதுமை ரவையில் பொங்கல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் எந்த இதுவுமே வராது. இப்போ 1 கப் கோதுமை ரவைக்கு நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கோதுமை ரவை நல்லா வேகும். வேகாமல் இருந்துச்சுன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்குங்க. அதனால 2.5 கப் நமக்கு தண்ணி போதுமானது. இப்போ 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கப்பு தான் ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா நம்ம வறுத்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது கொஞ்சம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம 1 கால் மணி நேரம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மலர்ந்துருக்குங்க, அதுதான் இது கரெக்டான பதம். இப்போ இதை மூடி போட்டு 1 கால் மணி நேரம் வேக விட்டுடலாம். இப்போ 1 கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், 1 கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கோதுமை ரவை நல்லா வெந்துட்டு நம்ம ஊற்றின தண்ணியும் ஓரளவு சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 1 கப் வெல்லம் போதுமானதுங்க. நம்ம ஈக்குவலாக தான் சேர்க்கணும் பொங்கலுக்கு எப்பொழுதுமே. 1 கல் தூக்கலாக ஸ்வீட் இருந்தால் தான் பொங்கல் சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே அரிசியில் செய்கிற பொங்கலை விட இந்த மாதிரி கோதுமை ரவையில் இந்த வாட்டி பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்ததும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம இன்னும் 10 நிமிஷம் அடுப்பில் வச்சிட்டோம்னா சூப்பரான நமக்கு கோதுமை ரவையில் பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த பொங்கல் கோதுமை ரவையில் தான் செய்யணும், உப்புமா ரவையில் செய்யக்கூடாதுங்க. உப்புமா ரவையில் செஞ்சோம்னா அது ரவா பொங்கல் ஆகிடும், டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ இன்னும் 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மீதமுள்ள தண்ணியும் சுண்டி நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெய் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பும் சேர்த்தாச்சு, நெய் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும்போது இந்த பொங்கலோட அந்த நெய் ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை ரவையில் நம்ம ஹெல்த்தி பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். Thanks for watching. Thank you.